இப்படிப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் 77 சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். 20 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையைப் போல வழிநடத்தினீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலிருந்து நான் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், தேவன் நம்மை நடத்துகிறவர் என்பது. இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர் அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருந்தபோது தம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி பார்வோனுடைய கைக்கும் அடிமைத்தனத்திற்கும் அவர்களை நீங்கலாக்கி மீட்டு இப்பொழுது அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராய் வழிநடத்தி வருகிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் அவர்களை வழிநடத்தின விதம் பல விதங்களிலே நாம் வாசிக்க முடியும். இங்கே சொல்லுகிறார், ஒரு ஆட்டு மந்தையை போல நீர் அவர்களை என்ன செய்தீர், வழிநடத்தினீர். அன்றைக்கு காணப்பட்ட இஸ்ரவேலுடைய சரத்தின் தொகை எல்லாரும் சொல்லுகிறது போல ஏறக்குறைய 25 லட்சம் இருக்கும் என்று சொல்கிறார். ஆனால் வேதத்தில் வாசிக்கும் போது 6 லட்சம் புருஷர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர். அப்போ மனைவிகள், பிள்ளைகள் இதெல்லாம் கணக்கிட்டால் ஏறக்குறைய 25 லட்சம். ஒரு பெரிய ஜன புருஷாரம் அவர்களோ மோசையின் மூலமாய் வழிநடத்தப்பட்டதாய் காணப்படுகிறது. இப்படி வழிநடத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படி நடத்தினார் என்று வேதம் சொல்கிறது என்றால், ஒரு ஆட்டு மந்தையைப் போல வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். சாதாரணமாய் படிக்காத பையன்களை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து எல்லாரும் சாதாரணமாய் சொல்வார், நீ ஆடு மேய்க்கிறதுக்கு மாடு மேய்க்கிறது தான் நாய்க்கின்று. ஆனால் சாதாரணமான காரியம் அல்ல. அநேகர் நினைக்கிறது போல அதுக்கு எவ்வளவு கடினம் என்பதுதான் நாம் நன்றாய் அறிய வேண்டும். இந்த காலை வழியிலே 1-2 கர்த்தருடைய நடத்துதலை நான் உங்களுக்கு சொல்ல முடியாய் விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40:11 நான் வாசிக்கலாம். ஏசாயா 40:11, மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் என்ன செய்வார், நடத்துவார். இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியம், மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. மெய்ப்பன் எப்படி மெய்க்கிறவன், நாம் முதலாம் சங்கீதத்தில் வாசிக்கிற வேளையிலே அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீர் அன்னைக்கு என்னை கொண்டு போய் என்ன செய்கிறார், விடுகிறார். அமர்ந்த தண்ணீர், பசும்புல், இது ரெண்டும் ஒரு மெய்ப்பனுக்கு ஒரு மாட்டுக்கு தேவையான போஷாக்கு. அப்போ மெய்ப்பன் இப்படிப்பட்ட புல்லுள்ள இடங்களுக்கு நேராய் நடத்தி அதனுடைய தாகத்தை தீர்க்கும்படி அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போய் மெய்த்து நடத்துகிறவனாய் காணப்படுகிறார். அப்போ தேவையை சந்திக்கிறவன் தான் மெய்ப்பன். மெய்ப்பன் தன் ஆடுகளை மெய்ப்பது போல என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2வது, அவன் என்ன செய்கிறானா, ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து அதை தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் என்ன செய்வார், நடத்துவார். கரவல் ஆடுகளை நடத்துகிற விதம் ஒன்று இருக்கிறது, அது வேகமாய் நடத்த முடியாது. வேதம் திட்டமிட்டமாய் நமக்கு போதிக்கிற ஒரு காரியம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33 வாசிக்கும் போது
அங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை விதமாய் காணப்படும். 33:13 பாருங்கள். அதற்கு அவன், பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் என்ன செய்யும்? மாண்டும். கறவல் ஆடுகளை எப்படி தான் நடத்த வேண்டும்? மெதுவாய்த்தான் நடத்த வேண்டும். ஏனென்றால் அவர்கள் குட்டிகளுக்கு பால் கொடுப்பது அது வேகமாய் நடக்காது, மெதுவாய்த்தான் நடக்கும். அதோடு சேர்ந்து நடக்க வேண்டும். அப்போ கறவல் ஆடுகளை மெதுவாய் நடத்தாவிட்டால் மந்தையெல்லாம் என்ன செய்யுமா? மாண்டு போய்விடும். முதலாவது ஆடு மறிக்கும், ரெண்டாவது ஆட்டு குட்டிகள் மறிக்கும். காரணம், அதற்கு பால் இல்லாதபடியினாலே. ஆகையினாலே மெதுவாய் நடத்துகிற கர்த்தர் நம்மையும் அவர் எப்படி நடத்துகிறார்? மெதுவாய் நடத்துகிறவராய் காணப்படுகிறார், ஒரு ஆட்டை போல. ரெண்டாவது காரியம், அவர் நம்மை நடத்துகிற விதத்தை குறித்து நாம் வாசிப்போமானால் இவ்விதமாய் நடத்துகிறார் என்று பார்க்கலாம். அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 78 சங்கீதம் 52-53 பார்ப்போம். தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்திலே மந்தையை போல் கூட்டி கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் என்ன செய்தார்? வழிநடத்தினார். மெதுவாய் மட்டுமல்ல, அவர்களை எப்படியும் நடத்துகிறாரா? பத்திரமாய் நடத்துகிறார், ஒரு பாதுகாப்பு. ஏனென்று சொன்னால் ஆடுகள் இருக்கிற இடத்துல ஓநாய்கள் வருகிறதா இருக்கும். நாம் தாவீதின் அனுபவத்தை பார்க்கும் போது, தாவீது தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது அவன் நிமிதமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை காணப்படுகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17 வருவோம். 1 சாமுவேல் 17 வாசிப்போம். கர்த்தருடைய வசனத்தை 34 தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. அப்போ ஆடுகளுக்கு விரோதி இருக்கிறார். அப்போ ஆடுகளுக்கு விரோதி வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆடுகளை பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும். வேதத்தில் என்னை வாசிக்கும் போது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். 10 வாசிப்போம். அங்கே இவ்விதமாய் இருக்கிறது. 12 மெய்ப்பனாயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு என்ன செய்கிறார்? அப்போ ஆட்டிற்கு எத்தனை எதிரி இருக்கிறது? சிங்கம் இருக்கிறது, கரடி இருக்கிறது, ஓனாய் காணப்படுகிறது. இத்தனை ஆடுகளுக்கு விரோதமாய் வந்து அதை என்ன செய்ய பார்க்கிறது? பட்சிக்க பார்க்கிறது. ஆனால் ஒன்று, மெய்ப்பன் அவள் எல்லாவற்றுக்கும் விலக்கி என்ன செய்கிறவன்? பாதுகாப்பாய் பத்திரமாய் நடத்துகிறவனாய் காணப்படுகிறவன். அதனால்தான் நம்முடைய கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்ன செய்கிறான்? ஜீவனை கொடுக்கிறவனாய் காணப்படுகிறார். அவர் மெதுவாய் நடத்துகிறவர் மட்டுமல்ல, பத்திரமாய் நம்மை நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அதை நடத்துகிற விதத்திலேயும் அதை பாதுகாக்கிற விதத்திலேயும் அது இரவும் பகலும் கண்ணோக்கமாயிருந்து என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். யாக்கோபு சொல்லும்போது சொல்கிறார், பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை என்ன செய்தது? பட்சித்தது. இவ்விதமாய் நான் உம்முடைய மந்தைக்காக என்ன செய்தேன்? பாடுபட்டேன் என்று சொல்கிறார்.
எவ்வளவு பிரயாசப்பட்டு ஆட்டை அவர் நடத்தி இருக்கக்கூடும். அப்படியானால் நம்முடைய பரமமேய்ப்பன் நம்மை ஆடுகளாய் பாவிக்கிறார், அவர் நம்மை மெதுவாய் நடத்துகிறவர். ரெண்டாவது காரியம், பத்திரமாய் நடத்துகிறவர். அவரை போல ஒரு பாதுகாப்பு கொடுக்கத்தக்க தெய்வம் வேறு ஒருவரும் இல்லை. பொல்லாத மனுஷருடைய கைக்கும் நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருடைய சூழ்ச்சிகளுக்கும் அவர் நம்ம என்ன செய்கிறவர், விலக்கி காக்கிற தேவனாய் காணப்படுகிறார். மூன்றாவது ஒரு அனுபவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15 அதிகாரத்துக்குள்ளே நான் வருவோம். யாத்ராகமம் 15 அதிகாரம் 13 வசனத்தை வாசிப்போம். நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனத்தை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினாலே என்ன செய்தீர், நடத்தினீர், வழி நடத்தினீர். அப்ப வழி நடத்துகிறவர் மெதுவாய் மட்டுமல்ல, பத்திரமாய் மட்டுமல்ல, இங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராய், கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துக்கு நேராய் அவர் தமது பலத்தினாலே என்ன செய்கிறார், நடத்துகிறவராய் காணப்படுகிறார். நமக்கு ஒரு டெஸ்டினேஷன் உண்டு, போய் சேர வேண்டிய ஒரு இடம் ஒன்று உண்டு. அந்த இடம் வரைக்கும் அவர் நம்மை என்ன செய்கிறவர், பலத்தினால் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய பலன் தான் நம்மை பாதுகாக்கிறது. அவர் எப்படி செய்கிறார் என்று சொல்லி நாம் வசனத்தில் வாசிக்கிற வேளையில் வசனத்தில் நாம் இவ்விதமாய் பார்க்க முடியும். வாசிப்போமா வசனத்தை. அங்கே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13 21 வசனத்தை வாசிப்போம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும். பாருங்கள், ஆடுகளை நடத்துகிறவன் ஆடுகளுக்கு முன் செல்கிறார். நம்மூர் ஆட்டு மேய்ப்பனுக்கும் இஸ்ரவேலின் ஆடு மேய்ப்பனுக்கும் வித்தியாசம் உண்டு. நம்முடைய மேய்ப்பன் ஆடுகளை துரத்தி கொண்டே போவார், பின்னாடி இருந்து விரட்டுவான். ஆனால் இஸ்ரவேலின் மேய்ப்பன் அப்படி செய்கிறவன் அல்ல. வேதம் சொல்லுகிறதை கவனிப்போமானால் யோவான் எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரத்திற்கு நான் வரும்போது அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 வசனத்தை பாருங்கள். 4 வசனம், அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக என்ன செய்கிறான், நடந்து போகிறான். அவன் செய்யும் இஸ்ரவேலின் மெய்ப்பன் செய்கிற காரியம் முன்னே கடந்து போகிறவன். காரணம், முன்னே தான் எதிராளி வரக்கூடும். மாத்திரமல்ல, முன்னே போகிறவன் சரியான பாதிரை நடத்துகிறவனாயிருப்பான். மாத்திரமல்ல, ஆடுகளுக்கு தேவை என்னதென்று அறிந்து அந்த ஆடுகளை சரியாக அந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறவன், முன்னே போகிறான். ஒரு மாதிரி உள்ள ஒரு அனுபவம் நாம் பார்க்கிறோம். மெய்ப்பன் நமக்கு ஒரு மாதிரி. வசனத்தில் நாம் பார்க்கிற காரியம், அவர் வெளியே விட்ட பிறகு ஆடுகள் அவனுக்கு பின்னே செல்கிறது. வசனம் சொல்கிறது, ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை என்ன செய்கிறது, பின் செல்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. மெய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிற ஆடு அது. ஆட்டு மந்தையின் மெய்ப்பனை மட்டுமே ஆடுகள் பின்பற்றி போகிறது, வேறு யாரையும் பின்பற்றுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அவர்கள் அறியாதபடியினாலே அவைகள் அவரை அந்த அந்நியனை பின்பற்றுகிறதில்லை, மெய்ப்பனை மாத்திரம் பின்பற்றுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், மெய்ப்பன் தன் ஆடுகளுக்கு பெயர் சூட்டி அழைக்கிறவனாய் காணப்படுகிறான். 3 வசனத்தை வாசிப்பேன் என்று சொன்னால், அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவர்களை வெளியே என்ன செய்கிறான், நடத்தி கொண்டு போகிறான். அவன் பெயர் சொல்லி அழைத்து
ஆடுகளை நடத்துகிற ஒரு மேய்ப்பர். இந்த காலை வழியில் நம்முடைய பரம மேய்ப்பர் ஆகிய கர்த்தர் நம்மை மெதுவாய் நடத்துகிறவர், பத்திரமாய் நடத்துகிறவர், பெயர் சொல்லி அழைத்து நமக்கு முன்னே நடக்கிறவராயிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பர் இந்த காலை வழியிலே நம்முடைய மேய்ப்பராயிருக்கிறபடினாலே இந்த நாள் முழுவதும் நமக்கு இனிமையான ஒரு நாளாய் கர்த்தர் மாற்றுவாராக என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். Thank you.